எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுட்டை விட்டு ஃபாரின் கண்ட்ரி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து நம்ம இந்தியாவில் பண்ணுற ஏக்கரிக்கும் அவங்க பண்ணுற ஏக்கரிக்கும் என்ன வித்தியாசன்றது ஆப்கானிஸ்தான் ஸ்டைலில் பண்ணலான்னுக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்தியாவுக்கு மசாலா ஏக்கரின்றது நிறைய விஷயம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். பச்சை மிளகா வந்து பாருங்க, 2, 4, 6, 7 பச்சை மிளகா இருக்குது. கொத்தமல்லி இருக்குது, கேஷ்யூ நட் இருக்குது. ஆனியன் போட்டலாம், பச்சை மிளகாவும் போட்டுறேன், கொத்தமல்லியும் போட்டுறேன். இது வந்து கேஷ்யூ நட்டு, 1 கப்பு கேஷ்யூ நட்டும் போட்டுறேன். இப்போ நம்ம இந்தியன் ஸ்டைலில் போட்டோம்னா இது கோகோனட் போடலாம். ஆனால் அவங்க பண்ணுற ஸ்டைலில் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஒரு நாட் டிஷ்ஷு இப்படின்னாக்கா அது நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுனால தான் இன்றைக்கி பகுதியில் வந்து நம்ம பலவுப்பு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து என்னென்னா கப்சா, பலவு பேர் வந்து கப்சா அரபியில். அதனால் இன்றைக்கி வந்து ஆப்கானிஸ்தானத்து டிஷ்ஷு எக் மசாலா நம்ம எக்கறி அப்படின்ற போது அவங்க எக்கறி பண்ணிடலான்னு ஐடியா பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் என்னென்ன பார்த்துருங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டேன், கொஞ்சம் அடி பிடிக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூன் தான் இது, 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா அதிலலாம் வந்து தாளிக்கும் போதெல்லாம் போகிற மாதிரி ஐடியா எதுவும் இல்லை. இதில் எல்லாம் ஃபுல்லு ப்ரைண்ட் பண்ணலாம், நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் வேகணும். லைட்டாக என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் அது வேகணும், அதனால் கொஞ்சமாக அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். ஆ, இதில் வந்து நல்லா அது வேகணும். தண்ணி ஊற்றினா அந்த தண்ணியெல்லாம் சுண்டிச்சு கேஷ்மீர் எடுத்து கோல்டன் கலர் வச்சு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்குது. இப்போ இப்போ என்ன பண்ணலாம், இதுலேருந்து எடுத்துடலாம். இது வந்து அரைக்கணும், கொஞ்சம் அது கோல்ட் ஆகட்டும். இப்போ இதில் என்ன பண்ணலாம், அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எக்கு வந்து ஒரு 6 எக்கு பாயில் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபுல்லாக நல்லா வந்துட்டுருக்குது. மசாலா ஏறணுன்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக மார்க் போட்டுருக்கேன். அது பாருங்கள், அது இப்போ காமிக்கிறேன். ஒன்று தான் போட்டேன் பாருங்கள். அவள் போர்க்கால் குத்துவாங்க சில பேர், நம்ம வந்து அப்படியே நைஃபாலே கொஞ்சம் ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன். இதை சும்மா கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ எக்கு வந்து இதில் போட்டலாம், கீழே வச்சிடறேன். போட்ட உடனே கலர் வைக்கும். ஏன்னா என்ன நல்லா சூடாகிட்டுருக்குது. நம்ம இந்தியா எக் மசாலா வேறு, இது வேறு டைப்பு. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டா நம்ம டேஸ்ட் தெரியாது, சாப்பிட சாப்பிட்றது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எக்கு வந்து நல்லா ப்ரௌன் ஆகும். இந்த எக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஆகிறதுனால என்ன ஒன்றாக்கா உடையாது. 2 நாள் வச்சுருந்தோம்னா கூட எக்கு வந்து உடையாது, ஃப்ரை ஆகிட்டு ஒரு டைட் ஆகிடும், கெட்டி ஆகிடும். அதனால் இது வந்து கொஞ்சம் ஃப்ரை, டீப் ஆயிலில் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று இந்த அவங்க பண்ணுற ஸ்டைலில் தான் நம்மளும் பண்ணோம். இப்போ வந்து இது கொஞ்சம் எண்ணெய் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஃபுல் ஃபயரில் இருக்குது, வெடிக்குது. கொஞ்சம் ஸ்லோ ஃபயர் வச்சிடணும். ஏன்னா எக்கு வந்து வெடிக்க ஆரம்பிச்சு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, வர கலர் தெரியுது. இது வந்து காஷ்மீர் ரெட்டு கலருக்காக இது வந்து இது போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இதில் போட்டுறேன். இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து அப்படியே இன்னும் நல்லா ஃபுல்லு ஃப்ரை பண்ணலாம். கொதி கொதிக்க தண்ணி வந்து மசாலா உள்ளெல்லாம் ஏறும். பெரிய மிளகாத்தூள் இல்லையா, முட்டையில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுக்கிறோம். அதனால் இது ஆகிட்டோம். இது வந்து என்ன பண்ணலாம், அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். அது பாட்டில் ஆயின் இருக்கட்டும், கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும் வேலை. நான் ஸ்லோ பண்ணிட்டேன். அந்த ஆனியன் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து மிக்ஸில் வறுத்ததை வந்து அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இது ரெடியாக வச்சுக்கலாம். எக்கில் வந்து சில்லி பவுட்ரு போட்டு ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஃபுல்லாக டப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணோம். கிரேவிக்கு என்னென்னா பட்டர் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டர் போட்டால் தான் அது டேஸ்ட் கொடுக்கும். இதில் வந்து பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜாஸ்தி ஆயில் வேணாம், பட்டரும் ஆயிலும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து கரம் மசாலா போடணும், இருந்தாலும் பிரியாணி டைப் தான் இதுவும். அதுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஒரு பூ, இன்னொரு பட்டை லவங்கு, ஏலக்காய்,
இதெல்லாமே கொஞ்சம் அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதில் ரெடி ஆனோடனே அரிசி வச்சுருவோம் இல்லைங்களா, அது வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியன் ஸ்டைல்னா அது வேறு மாதிரி இருக்கும். இது அப்காலிஸ்ன்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது மசாலா. ஆனால் இது வந்து சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், கீட் ரைஸ் எல்லாத்துலேயும் சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பீடில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து கேஷ் நோட் போட்டுக்கிறதுனால இது வந்து அடி பிடிக்கும், நான் ஸ்டிக்ன்றதுனால ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கேஷ் நோட்டு செப்பரேட்டாக கூட அரிச்சு போட்டுக்கலாம் லாஸ்ட் மூமெண்ட்டில். அவங்க இப்படி தான் கண்டுபிடிச்சிக்கிறாங்கும்போது நம்ம அதையும் ஃபாலோ பண்ணுவோம். நல்லா க்ரீன் கலர் இருக்குது எல்லாமே, தண்ணி அதில் தண்ணி எதுவும் ஊற்றலை. இப்போ தான் இது வந்து இது மசாலா போடணும். இது எக் மசாலா பிரியாணின்னு தெரியல, இப்போ மசாலா போட்டலாம். ஸ்டார்டிங் வந்து அது உப்பு எதுவும் போடல, ஒரு ஸ்பூன் உப்பு போடலாம் தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், சில்லி போட்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் க்ரீன் சில்லி வேறு போட்டுக்கிறேன். இது வந்து அது ஃபஸ்ட்டு அந்த முட்டையில் போட்டு காஷ்மீரி சில்லி, அதுலேயும் கொஞ்சம் சில்லி இருக்குது. ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூனு சில்லி பவுடர் போட்டுக்கலாம், தனியாத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு ஒன்றேகால் ஸ்பூன் தனியாத்தூள், சில்லி பவுடர் கொஞ்சம் இது கம்மியாக தான் போட்டுக்கிறேன். வந்து கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் இது போட்டுக்கலாம். சாட் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி இப்போ எதுவும் ஊற்றலை, அப்படி கெட்டியாக தான் இருக்குது. மஞ்சள் தூள் போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், அவங்க மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ அதில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு கப்பு தயிர், தயிர் வந்து ஒரு கப்பு ஊற்றிக்கிறேன். கலர் பாருங்க சேஞ்ச் ஆகுது அப்படியே. ஃப்ரெஷ் க்ரீமு ஒரு நாலு ஸ்பூன் கணக்கு ஃப்ரெஷ் க்ரீமு. இப்போ வந்து ஸ்பீடில் வச்சுக்கலாம். அந்த சாட் மசாலா போட்டதால் வாசம் வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே நல்லா வேக வைக்கலாம். கொதி வரட்டும். இது வந்து நல்லா கொச்சிச்சு, கெட்டியாக இருந்து பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக. ஏன்னா கேஷ் நோட் இருந்ததுனால அது கெட்டியாகும், தயிர் க்ரீமால் அது கெட்டியாக வரதில்ல, கேஷ் நோட் போட்டால் தான் அது கெட்டியாகும். இப்போ இதில் என்ன பண்ணிடலாம், அந்த எக்கு நம்ம ஃப்ரை பண்ணும் இல்லையா, கெட்டி பண்ணிக்கிறேன். இது எண்ணெய் இது பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகுது. அப்படியே இது வந்து ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் ஒரு மூடி போடலாம். ஒரு ஸ்லோ ஃபைலே இருக்கட்டும், கிரேவி ஆக்சுவலாக வந்துருச்சு. ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஸ்லோ ஃபைல வச்சுன்னா அந்த மசாலாலெல்லாம் எக்கில் இறங்கும், அது ஸ்லோ ஃபைலில் தான் இருக்கும், இன்னும் மேலெல்லாம் தெரிக்கும். இல்லை எண்ணெய் பாருங்கள், நான் இன்னும் அதை ஸ்லோவில் வச்சுக்கிறேன். லைட்டாக சென்ட்ரல் எண்ணெய் விடுது, அது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃபைலே இருக்கட்டும். உடனே அது அது இன்னொரு கொஞ்சம் கொத்தமல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு டென் மினிட்ஸ் ஸ்லோ ஃபைலில் வச்சுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் தண்ணியில் கொஞ்சம் விட்டுட்டுக்குது, மூடியில். இப்போ பாருங்கள் எண்ணெயில் வந்து செப்பரேட்டாக வந்துட்டுக்குது, எவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கணும் அவ்வளோ இதாக ஆகிட்டுக்குது. நம்ம இந்த மாதிரி கிரேவி வேறு எதுலையுமே நம்ம செய்ய முடியாது. இது எக் கிரேவின்னு மட்டும் சொல்லக்கூடாது. பாருங்கள் எக் பிரியாணி செய்த மாதிரியே இதில் ரைஸ் போட்டால் எக் பிரியாணி ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், கஸ்தூரி மேத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு அடுத்தது வேறு எந்த கிரேவியுமே இல்லை பாருங்கள், சூப்பராக வருது வாசனை. கஸ்தூரி மீது போட்டோடனே இந்தமாரி கிரேவி வந்து நம்ம லைஃப்பில் சாப்பிடவே முடியாது. ஒரு டைம் நீங்கள் லைஃப்பில் செய்துன்னு வச்சிங்களா, அப்புறம் நீங்கள் வேறு எந்த மட்டன் சிக்கன் எல்லாம் வெறுத்துருவீங்க. கொத்தமல்லி போட்டேன், இப்போ இது ஒரு கலர் கலக்கிட்டே இது என்ன கிரேவின்னு எனக்கே டவுட் ஆகுது. ஏன்னா கப்சாவும் இதுவும் சாப்பிட்டா நான் கப்சான்றேன், பல வந்து அவங்க கப்சான்வாங்க, கப்சா கூட இதெல்லாம் செய்வாங்க. பாகிஸ்தானி முஸ்லீம் பெரும்பாலும் எக் மசாலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணதுனால உடையத்துக்கு சான்ஸ் இல்லை. ரெண்டு நாள் பாருங்கள் அந்த கூடெல்லாம் அப்படியே தெரியுது. ஃப்ரை பண்ணுறோம், சீக்கிரம் உடையத்துக்கு சான்ஸ், நல்லா சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுவோம். அதுக்காக அப்காலிஸ்டில் போய் தான் நம்ம சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது, இந்தியாவில் இருந்துனே செய்து நம்ம சாப்பிட்லாம். எந்த ஒரு நாட்டு ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம பார்த்தா செய்யணும். அதான் இது இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க. எல்லாருக்கும் வணக்கம், பை பை.